டாடா கம்பெனி ஜீரோ ஆகும்னு சொன்ன நீ ஒத்துப்பியா அது காணாம போய்டும் சொன்னா ஒத்துப்பியா நான் செய்த முட்டால் தினம் அதை செய்தேன் எட்நூத்தி இருபத்தி கோடியை கொண்டு போய் டிடிஎஸ்எல்ல போட்டேன் டாடா என் நண்பர் என்ற காரணத்திற்காக அந்த ஷேரை நான் மூவாயிரம் கோடிக்கு விற்பதற்கான வாய்ப்புகள் வந்தது அந்த வாய்ப்புகளையும் தவற விட்டேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு என்ன ஆச்சு இதுதான் பூஜ்ஜியம் ஆச்சு அப்புறம் பொதிக்க வேண்டியதுதான் நான் ஒரு இன்டர்வியூக்கு போன போது டூ யூ பிலீவ் இன் காட் ஆர் கேஷ் தான் நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் ஐ பிலீவ் இன் கேஷ் செகண்ட் ஐ பிலீவ் இன் காட் கேஷ் தான் காட் எனக்கு

ஆயிரத்தி எட்நூறு கோடியில வீட பைசா கொடுத்த அது அளவுக்கு வேலை செஞ்ச ஆளுங்க எங்கிட்ட இருந்தாங்க எங்கிட்ட பணம் தான் இல்லை கொடுக்குறது கல்யாணம் இருந்தது இல்ல முகேஷ் அம்பானி அங்க எல்லாரும் இல்ல யார் வந்தாங்க போனாங்கன்னு பார்த்தாங்க நான் பார்க்கவில்லை அவர்கள் என்ன ஆடைகளை அணிந்திருக்கிறார்கள் அந்த ஆடைகளை கொண்டு வந்து நம்முடைய பெண்களுக்கு அப்படி கொடுக்க முடியுமா அறுபதாயிரம் ரூபாய் ஒரு இருந்தாங்க அதை கொண்டு வந்து நம்மளுடைய பாய்ச்சுகள்லாம் ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியுமா இல்ல விஷமா கூட கொடுக்க முடியுமான்னு யோசித்துக் கொண்டிருக்கேன் எனக்கு தெரியாத விஷயம் மூணு ஒன்று பாட்டு டிராயிங் மற்றவர்களை அழ வைக்காமல் பேசும் தெரியல நான் பேசினா அழ வச்சிடுவேன் ரத்தன் டாடாவுடைய உங்களுடைய நட்பு நீங்கள் ஃப்ளைட்டில் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு மீட் பண்ணீங்க ரத்தன் டாடா லிட்ஸ்கார்டன் ஹோட்டல் சிங்கப்பூரிலே நான் காதுக்காக காத்திருந்தேன் அப்பொழுது டாட்டாவும் காத்திருந்தார் அவருடைய காது வருதுவதற்கு நேரமானது நான் ஏதேனும் என்னுடன் தண்ணீராவது குடிக்கலாமே என்று சொல்லி ஒரு பெரிய வாட்டரை குடிக்க வைத்தேன் அதுக்கப்புறமாக லண்டனிலே பார்த்தோம் ஒவ்வொரு நாட்டிலும் பார்த்துக்கொள்வோம் ஒரு முறை சாவிலே பக்கத்தில் பக்கத்தில் முதல் வகுப்பிலே உட்கார்ந்து கொண்டு போகும் சந்தர்ப்பம் கிடைத்தது ஒரு மணி இணையதம் பேசினோம் நண்பர்களானோம் அப்புறம் அவருடைய கம்பெனியில் இருக்க எல்லா சிஇஓவையும் கூப்பிட்டு போர்ட் ரூமில் ஒரு மீட்டிங் வச்சு என்னை பேச வைத்தார் அப்பொழுது என்னை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணக்கூடிய பர்சன் நமக்கு இருக்கணும் அப்படின்னு என்னை கூப்பிட்டார் அவருடைய நட்பு வளர்ந்தது அது ஒரு இனிமையான நாட்கள் சரி என்னுடைய வாழ்க்கையில் இப்போது அறுபத்தேழு வயசு இந்த அறுபத்தேழு வயசுல என்னுடைய குறிக்கோளே இனிமையான சம்பவங்களை எல்லாம் நான் சந்திக்க வேண்டும் அதை நினைத்து காலம் செல்ல வேண்டும் என்பதுதான் நீங்க வந்துட்டு சொல்லிட்டீங்க ரத்தன் அவர்கள் வந்து நிறைய பேருக்கு இங்க வந்து பெரிய ஒரு ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம் நீங்க பர்சனலா உங்களுக்கு வந்து அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார் எனக்கு ரோல் மாடலே இல்லை நான் யாரை பற்றியும் காப்பியடிக்கவில்லை நான் யாருக்காவது நன்றியுடைய இந்த உலகத்தில் யாருக்காவது நன்றியுடையவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது என் தந்தைக்கும் தாய்க்கும் மட்டுமே என் தந்தை ஆசையாக இருந்து அவருடைய நேரங்களை இன்வெஸ்ட் பண்ணார் எனக்கு என்னுடைய தாய் அவளுடைய நேரத்தை எனக்கு இன்வெஸ்ட் பண்ணார் அவங்க ரெண்டு பேரை தவிர நான் யாருக்குமே கடமைப்பட்டவன் இல்லை யாராவது வந்து சிவசங்கனின் முன்னேற்றத்துக்கும் நான் காதனம் என்று சொன்னால் பார்க்கும் பார்வையாளர்களும் ஒத்துக்கொள்ளாதீர்கள் நம்ம ஒருத்தர் ஒரு பிசினஸ் மேன் கிட்ட பழகும் போது நம்ம முதல்ல பிசினஸ் என்ன என்னம்மா செய்யற தொழில் அது இல்லை யூ ஆர் பிஸி வித் அன் ஆக்டிவிட்டி இந்த திட்டும் போது பார்த்தீங்கன்னா இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அப்படின்றோம் அப்படின்னா இது ஆக்டிவிட்டி இல்லைன்னு அர்த்தம் ரெண்டு தொழிலதிபர்கள் மீட் பண்ணுறீங்க அப்படி மீட் பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து ஓ நல்லா இருக்குல்ல இது அவர் இப்படி இருக்காரு அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுற மாதிரி விஷயங்கள் ஏன்னா நாங்க இருந்து பார்க்கும்போது தொழிலதிபர்கள் மீட்டிங் விட்டுருங்க அதெல்லாம் மாறணும்ன்றதுக்காக தான் போன முதல சொன்னேன் அவங்கள வெற்றி பெறலாம் இவங்களும் வெற்றி பெறலாம் இன்ஃபேக்ட் ஆகோரில் ஒரு வார்த்தை இருக்கு வெளியில் கம்பீட் பண்ணுங்க பிஸ்னஸில் நீங்கள் வந்து ஒரு பிரியாணி கடை வச்சுருக்கீங்க நான் ஒரு பிரியாணி கடை வச்சுருக்கேன் ஓகே நம்முடைய நட்பு எப்படி இருக்கணும்னா வெளியில் சத்தம் போடுவோம் ஓகே உங்கள் பேர் கிருத்திகா கிருத்திகா பிரியாணி தான் பெஸ்ட்டு சிவா பிரியாணி தண்டோன்னுங்க நானும் அது மாதிரி சொல்லுவேன் கிருத்திகாவது பிரியாணியே இல்லை ஓகே அது ஃப்ரைட் ரைஸு ஓகே நான் தான் ரெண்டு மடங்கு கறி கொடுக்குறேன் இந்த பிரியாணியில் ஒரு ரேஷியோ இருக்குது ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ மீட்டு போடுறது ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்றரை கிலோ மீட்டு அப்படின்னு ஸோ நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிங்க ஒரு கிலோ அரிசிக்கு நான் ஒன்றரை கிலோ சிக்கன் போடுறேன் நான் வந்து அஞ்சு கிலோ கோழிக்கு ஒரு கிலோ அரிசி போடுவேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது வந்து காம்பட்டிஷன் அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு பிரச்சனை கோழி கிடைக்கல நான் கிருத்திகாவுக்கு ஃபோன் பண்ணி எங்கேம்மா கோழியாக கிடைக்கல எனக்குன்னா சிவா சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எங்கிட்ட இரநூறு கிலோ கொடுக்குறேன் கொடுத்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கன்றீங்க அதுக்கு பேர் கோஆப்ரேஷன் இதுக்கு ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் ஒரு நல்ல பேர் வச்சாங்க என்ன பேருன்னா கோஆப்டிஷன் கம்ப் எக்ஸ்டர்னலி கோேட் இன்டர்னலி இதை வந்து மறைந்த தலைவர் ஒருத்தர் சொன்ன உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்பது நானும் நீயும் ஒத்து போட்டு வியாபாரம் செய்வது உரிமைக்கு குரல் கொடுப்பது விளம்பரத்திலே செய்து வாடிக்கையாளர்களை தேடுவது இது தான் நிறையா வந்து தொழில்கள் மீட் பண்ணும்போது அவங்க எப்படி கடன் வாங்குவாங்க அந்த கடனுக்கு வந்து அவங்க எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எங்களுக்கு வந்து எப்போதுமே தோணிட்டே இருக்கும் எல்லாரோட வாழ்க்கையும் அப்படிதான் தனிப்பட்ட கடனை சொல்கிறீர்களா தொழிலுக்கு கடன் வாங்குவதை சொல்கிறீர்களா ஒன்று பர்சனல் லோன் உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது லோன் இருக்கா கத்திக்கா அஃப்கோர்ஸ் இருக்கு இருக்கா அங்கே தான் நீங்களும் நானும் வேறுபடுகிறோம் எனக்கு பர்சனலாக ஒரு லோனும் கிடையாது நான் யாருக்குமே கடன் கொடுக்க வேண்டியதில்லை நாளை காலையில் சிவசங்கர் இல்லைன்னா ஐயோ இவனுக்கு கடனை கொடுத்தமே திருப்பி கொடுக்காம போயிட்டானேன்னு கதறுவதற்கு ஆட்கள் இல்லை என்ன நான் இந்த அறுபத்தாறு வயது வரை கடனே வாங்கியதில்லை தனிப்பட்ட முறை பர்சனல் லோன் வாங்கினதில்லை எனக்கு தெரியாது தேவைப்படவில்லை அப்போ நான் கேட்டாலும் கொடுப்பார்களா என்று எனக்கு ஒரு சந்தேகம் கடன் நன்மை கெடுக்கணும் அப்போ நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு அண்ணாச்சி கடைக்கு போனேன் இன்று ரொக்கம் நாளை கடன் போட்டு இருந்தது டெய்லியும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் ரொக்கம் தொக்கம் பண்ணோன்னா கேஷ் மேலே பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் என்னுடைய அது எவ்வளோ இருந்ததுன்னா ஒரு நான் ஒரு இன்டர்வியூக்கு போனபோது டூ யூ பிலீவ் இன் காட் ஆ கேஷுன்னு தான் நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் ஐ பிலீவ் இன் கேஷு செகண்ட் ஐ பிலீவ் இன் காட் தான் கேஷ் தான் காடு எனக்கு அது இந்த வார்த்தை எப்போ சொன்னீங்க எந்த வயசுல நான் எட்டாம் கிளாஸ் படிக்கிறேன் கேஷ் தான் காட் அது அப்பவே முடி பண்ணிட்டீங்க அது எட்டாம் கிளாஸ் படிக்கும் போது படி மூணாம் கிளாஸ்ல முடி பண்ணது என்ன தெரியுமா அது கேட்டா இன்னும் கேவலமா இருக்கும் அன்னம்தான் தான் கடவுள்னு என்ன சாப்பாடு தானே சாப்பிட்டா தானே நல்லா இருக்கு நான் சாப்பாட்டை நம்புகிறேன் அடுத்தது கடவுளை நம்புகிறேன் அது எட்டாம் கிளாஸ்ல மாத்திக்கிட்டேன் தமிழ்ல பாட்டுக்கு இல்ல காசே தான் கடவுள் அப்ப கடன் வந்து பிசினஸ் லோன் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாமா சார் பர்சனல் லோன் அப்படி விட்டுடலாம் பிசினஸ் லோனும் பிசினஸை பொறுத்தது அதை நாம் தவிர்க்கலாம் நீங்கள் யாருக்காவது கொடுத்துருக்கீங்களா இல்லை அவங்க யாருக்காவது அந்த முட்டாள்தினத்தை நிறைய செய்து நண்பர்களை இழந்திருக்கிறேன் அதனால தான் நான் ஏற்கனவே ஒரு முட்டாள்தான் சரி ஒரு நாள் என்னுடைய எஸ்டேட்ல இருந்தேன் எனக்கு ஒரு நல்ல நண்பர் அவர் ஐம்பது வருஷமா நண்பர் இப்போவும் நண்பர் ஆபத்துக்கு உதவுகின்ற நண்பர் அவர் பேரு நடராஜன் நாங்கள் செல்லமாக என் ஃபோனில் பின்னி நடராஜன் சேவ் பண்ணியிருப்பேன் அது ஃபோன் வச்ச சிவா இந்த ராமச்சந்திர வெங்கட் வெங்கட் யாருன்னா ஓகே ராமச்சந்திர வெங்கட்னுடைய அப்பா தான் எனக்கு ஃப்ரெண்டு ராமசாமி உடையார் அந்த காலத்தில் சொல்லுவாங்க ரொம்ப 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 ஃபேமஸ் ராமசாமி உடையாரை தெரியாதவர்களே தமிழ்நாட்டில் இருந்துருக்க முடியாது ஆனால் நீ அப்போ சின்ன பொண்ணு அந்த ஸ்கூலில் படிச்சு அவருடைய மகன் வெங்கட் அவர் வந்து கஷ்டத்தில் இருக்காதே நீ ஒரு நூறு கோடி பணம் கொடு அப்படின்ன அவருக்கு கொடுத்த வெங்கட்டும் திருப்பி கொடுத்தாப்புல பட் சில நண்பர்கள் ஒரு இரநூறு முந்நூறு பேருக்கு கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டாங்க அவங்களை கடன் கேட்டு கடன் கேட்டு எனக்கு யாரையாவது நான் கட்டி விடணுன்னா அவங்களுக்கு கடனை கொடுத்துடுவேன் அதுக்காக ஒரு டெக்னிக் பண்ண ஆரம்பித்தேன் என் சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்து எனக்கு வீடு வாங்கித்தா இது வாங்கித்தா அப்படின்வாங்க அவங்கள எப்படி நான் கட் பண்ணி விடுறதுன்னு பார்ப்பேன் அதுக்காக சில நேரங்களில் வந்து மறந்து போய் சிவா ஒரு முப்பதாயிரம் இருந்தால் கூட அப்படின்வாங்க முப்பதாயிரத்தை கொடுத்துடுவேன் அது திருப்பி கொடுக்குற வரைக்கும் வரமாட்டாங்க அவங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க ஸோ நமக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பர்மனென்ட்டாக இந்த உதவினைகள் தொல்லை எனக்கு விட்டது நீங்கள் உடனே நினச்சிக்காதீங்க என்ன சிவசங்கர் நீ பற்றி இப்படி சொல்கிறேன் இதை நான் சொல்லலை ராமாயணம் சொல்கிறது அதில் என்ன சொல்கிறாங்க ராமாயணத்தில் அந்த நில இடத்தில் தவம் இருக்கிறது பெண்கள் இடத்தில் ஆபத்து இருக்கிறது ஆபத்து மட்டும் இல்லை பயம் இருக்கிறது ஓகே உதவி இடத்தில் ஆபத்து இருக்கிறது அப்படின்னு ராமாயணத்தில் கரெக்டாக சொல்கிறான்

நான் லைஃப்லேயே மற்ற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் யூபியில் இன்வெஸ்ட் பண்ணி வித்தேன் பண்ண இந்த என்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தது அப்போ இரநூறு கோடி தான் இருந்தது நான் இந்த ஸ்டாண்டர்ட் சார்டர்ட் பேங்கில் ஒரு ஐநூறு கோடி கடை வாங்கி அதுக்கு வட்டி கட்டி ஒரு எட்நூற்றி இருபத்தஞ்சி கோடியை டிடிஎஸ்எல்ல பண்ணேன் ஓகே இப்போ கிருத்திகா உனக்கு டாட்டா பற்றி நல்ல ஒப்பீனியன் தானே டாட்டா கம்பெனி ஜீரோ ஆகும்னு சொன்ன நீ ஒத்துப்பியா நீ எட்நூற்றி இருபத்தெட்டு கோடி ரூபா வீட்டு பணத்தை போட்ட அது காணாமல் போய்டும்னு சொன்னால் ஒத்துப்பியா நான் செய்த முட்டால் தினம் அதை செய்தேன் எட்நூற்றி இருபத்தஞ்சு கோடியை கொண்டு போய் டிடிஎஸ்எல்லில் போட்டேன் டாட்டா என் நண்பர் என்ற காரணத்திற்காக அந்த ஷேரை நான் மூவாயிரம் கோடிக்கு விற்பதற்கான வாய்ப்புகள் வந்தது அந்த வாய்ப்புகளையும் தவறவிட்டேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு என்ன ஆச்சு இதுதான் பூஜ்ஜியம் ஆச்சா அப்போதும் பொதிக்க வேண்டியதுதான் ஐ ஹேவ் சம் கமெண்ட்ஸ் வித் மை செல் சார் உங்களுக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்கு உங்களோட வீடியோ கீழ அது சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாமா சார் பண்ணுங்க சார் ஃபர்ஸ்ட் ஒரு கமெண்ட் நான் இவருடைய டிஎஸ்எல் டிஷ்னர்ல ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் சேல்ஸ் மேனேஜரா வேலை செஞ்சிருக்கேன் இவர் வந்து பெரிய புத்திசாலி அப்புறம் வந்து தொலைநோக்கு பார்வை கொண்டவர் புது புது டெக்னாலஜிகளை வந்து இந்தியாவிற்கு கொண்டு வர ஆர்வம் கொண்டவர் மீண்டும் வர வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்காரு மீண்டும் செல்வந்தனாகட்டும் மீண்டும் மக்களுக்கு உபயோகமாகட்டும் ஏதேனும் ஒரு வகையில் இன்பமாக இருக்கட்டும் என்று அவர் வாழ்த்துகிறார் அவர் வாழ்த்துக்களுக்கு நன்றி சொல்லி அடுத்த கேள்விக்கு நாம் செல்லலாம் நீங்கள் ஒரு தமிழன் என்பது பெருமை ஆனால் தமிழனே எங்க தமிழனை வாழ விட போறாங்க அப்படிங்குற அதெல்லாம் தமிழர்களை பற்றி நாமளே மட்டுமா சொல்ல விட நான் மொழியால் தமிழன் உணர்வால் இந்தியன் அந்த தமிழ் பற்றுடையவன் தமிழ்நாட்டிலே பிறந்ததுக்கு நான் மிகவும் சந்தோஷம் அடைக்கிறேன் தமிழ்நாடு தான் சிறந்த பிளேஸ் பெஸ்ட்டு பிளேஸ் இந்த த வேர்ல்ட் இஸ் டு லிவ் இன் இந்தியா அந்த பெஸ்ட்டு சிட்டி டு லிவ் இன் சென்னை இப்போ புது போலீஸ் கமிஷனர் போட்டிருக்காங்களே இதுக்கு போலீஸ் கமிஷனர் புதுசாக போட்டாங்கன்னு சொன்னாங்க மூணு நாளாக பார்த்தா எங்கே பார்த்தாலும் போலீஸு காலையில் எட்டு மணிலேருந்து பதினொன்று மணி இல்லை சாயங்காலம் எங்கே பார்த்தாலும் போலீஸ் மத் ஐ ஃபீல் சோ சேஃப் டு லிவ் இன் சென்னை த பெஸ்ட் பிளேஸ் டு லிவ் இஸ் தமிழ்நாடு அதில் எந்த மாற்று கருத்தும் வேணாம் மக்களே போலீஸ் சாமியார்களோட பேச்செல்லாம் கேட்டு ஏமாறாதீங்க இவர் பேச்சை கேட்டு வாழ்க்கையில் முன்னேறுங்கள்னு ஒருத்தர் போட்டிருக்காரு அவருடைய தனிப்பட்ட கருத்து அது நான் வந்து போலீஸ் சாமியார்கள் பேசினாலும் அதில் ஏதாவது எனக்கு உகந்த கருத்துக்கள் இருந்தால் எடுத்துப்பேன் அப்போ தான் நான் சாமியார்களை பிரிக்கிறது இல்லை ஆ நான் கடவுள் டூப்ளிகேட் கடவுள்னு பிரிக்கிறோமா ஏதோ ஒரு சாமியான்னு நம்ம தானே வச்சுக்கிறோம் இப்போ அந்த காலத்தில் கிராமத்தில் உழவு பண்ணுவாங்க மண்ணை எடுத்து பிடிச்சி வச்சா பிள்ளையாரு அப்புறம் அதுக்கு கூடிய மரியாதைகளை நாம் கொடுக்கின்றோம் ஒரு மோட்டிவேஷனல் வகுப்பிற்கு வந்து சென்று வந்தது போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறாரு நீங்கள் பேசுகிறது வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது அவருக்கு நான் என்னுடைய பேச்சு கிரிக்கல் பேச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அவருக்கு மோட்டிவேஷனல்ல இருக்கு இந்த யாழின் இது குழலின் என்பா என்ப சொல் கேளாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி குழந்தை கத்துது ஆனால் அந்த குழந்தைகளுடைய குதல் இப்படி இருக்குது அப்படின்னு அது மாதிரி நான் சொல்கிறதுல அவர் மோட்டிவேட் ஆனால் நான் சந்தோஷம் அடைகிறேன் மிஸ்டர் சஞ்சய் ராமசாமி இவ்வளோ நாளாக எங்கே இருந்தீங்க கோமாலேருந்து மீண்டு வந்துட்டிங்களா வாழ்த்துக்கள் உங்களது சேவை மக்களுக்கு தேவைன்னு போட்டுருங்க சஞ்சய் ராமசாமி இந்த சென்ஸ் அவர் ஒரு படத்தை வந்து குறிப்பிட்டு பேசுகிறார் ஒரு படத்தில் வந்து சஞ்சய் ராமசாமிங்கிறது மிகப்பெரிய கேரக்டர் அது மாதிரி உங்களை வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு இவ்வளோ நாளாக எங்கே இருந்தீங்க இவ்வளோ நாளாக இதே எம்ஆர்சி நகரில் தான் இருந்தேன் ஓகே பத்து வருஷமாக என்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தேன் இப்போ நேரம் கிடைத்தது அதனால் வந்தேன் அடுத்ததாக வந்து ஃபஸ்ட் இயரில் எம்பிஏ லெசன் கம்ப்ளீட்டட் முப்பது நிமிஷத்தில் வந்து நான் ஃபர்ஸ்ட் இயர் எம்பிஏ லெசனே முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் நன்றி வேற யாராவது இருந்தால் இந்நேரம் வந்து வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க இல்லைனா வந்து இந்த உலகத்திலே இருந்திருக்க மாட்டாங்க என்ன ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி சார் வாழ்த்துக்கள்னு போட்டிருக்கேன் நன்றி அவர் சொல்லுவதில் அர்த்தம் இருக்கிறது ஏன்னா இப்போ மற்றவங்களை மாதிரி துன்பங்களை கண்டு நான் ஓடவில்லை இந்த ரஜினிகாந்தில் ஒரு வரும் துன்பம் வரும்போது எதிர்த்து நின்னு ஒரு பாட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் வச்சுருவாங்க நான் வந்து எதிர்த்து தான் நின்றேன் அந்த கட்ஸ் எங்கேருந்து வந்தது கட்ஸ் வந்து உண்மை என் பக்கம் இருப்பதுனால் உண்மை மட்டும் இருந்தால் பத்தாது தைரியம்னு ஒரு விஷயம் மனதைன்னு ஒரு உண்மை தைரியத்தை கொடுக்கும் த ட்ரூத் ட்ரம்ஸ் உண்மை நம் பக்கம் இருந்தால் மேகங்கள் வரலாம் ஆனால் அந்த மேகங்களும் கலையும் நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இருபத்தி நாலாவது வயசில் சுசீந்தா ரவீந்திரநாத் அவங்க இன்னும் உயிரோட இருக்காங்களான்னு தெரியாது அந்த அம்மாவுக்கு ஒரு ஃபோன் அடிக்கணும் இன்றைக்கி பிஸ்னஸ் டுடேயில் எட்டாக இருந்தாங்க அவங்க வந்து என்னை இன்டர்வியூ பண்ணாங்க சிவா சுருக்கமாக ரெண்டு ல லைன் சொல்லினேன் நான் சொன்னேன் போக போகத்தான் தெரியும் இந்த பூவியின் வாசனை புரியும்னு அவங்க அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி த ஸ்மெல் ஆஃப் த ஃப்ளவர் வில் பி நோன் வென் இட்ஸ் கம்மிங் அப்படின்ட்டு எழுதி அந்த பிஸ்னஸ் டுடே ஆர்டிக்கில் இருந்தாங்க அதுதான் என்னை பற்றி வந்த முதல் முதல் ஆர்டிக்கிள் இந்தியாவில் அந்த அம்மாவை நான் இரண்டு வருடங்களுக்கு முன் சந்தித்தேன் ஓகே உடல்நிலை குறைவாக இருந்தார்கள் என்னால் முடிந்த உதவிகளை செய்தேன் ஸோ அவங்க எழுதுனது அது மாதிரி என்னை பற்றி தெரியாது ஜனங்களுக்கு புரியும் நான் ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்போது ஏதாவது ஒரு டவுன்ல வந்து நம்ம வந்து வேற முடிவெடுப்போம் இல்லைன்னா அப்படியே அமைதியாக இருந்துருவோம் கம்மிங் பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது வந்து எல்லாராலையும் முடியாது இல்லையா அதுக்காக தான் நான் ஸ்லோகன் கற்றுக் கொடுக்குறேன் ஐ ஆம் கம்ஃபர்டபுள் பீயிங் அன்கம்ஃபர்டபுள் ஆல் தி டைம் ஒரு வியாபாரம் என்பது ஒரு வாழ்க்கை என்பது நிலையான வாழ்க்கை இல்லை நீ கடலை இந்த கப்பல் இருக்கேம்மா கடலில் விட்டோம்னு வச்சுக்கோங்க புயல் உதவும் தூக்கும் கப்பல் உள்ளே போகணும் அல்லது காணாமல் போயிடும் செத்துடும் இடிச்சிடும் எல்லாம் செய்யும் ஆனால் சேஃபான இடம் கப்பலுக்கு எங்கே தெரியுமா ஆப்பா ஆமாம் நீ கப்பல் வாங்கிட்டு நீ வா அந்த கப்பலை வந்து ஆபாலே அடிச்சுட்டேன்னு வச்சுக்கா உன் கம்பெனிக்கு பணம் வருமா ஸோ அன்ஸ்டேபிள் வாட்டரில் தான் டு டுல் ஆனால் அதுதான் என் வாழ்க்கை என்று நீ புரிந்து கொண்டால் உனக்கு வருத்தம் இல்லை இன்பமாக செய்வாய் ஆமாம் இந்த மாதிரி வாழ்க்கைகளை முன்னேற்றம்வதும் முன்னேற்றம் முன்னேற்றம்வதும் வராமலும் போகலாம் ஓகே அப்படின்னு இதையும் ராமாயணத்தில் என்ன சொல்கிறேன் பல கட்டைகள் ஒன்றாக மிதக்கும் அந்த கட்டைகள் பிரிந்துவிடும் அப்படி பிரிந்த கிட்டைகள் ஒன்றாக கூடலாம் கூடாமலும் போகலாம் எல்லாமே ஒரு வாழ்க்கை எல்லாம் கொஞ்ச காலம் இதுதான் வாழ்க்கை ஸோ இந்த வாழ்க்கையை நான் இன்பமாக இருக்க கற்றுக்கொண்டேன் எனக்கு நான் காலையில் எழுந்தவுடன் இது ஒரு புதிய தினம் அந்த தினத்திலே வருகின்ற தோல்விகளை சந்திக்கின்றேன் வெற்றிகளை சந்திக்கின்றேன் தென் மதுநாளை சந்திக்க நான் தயாராகின்றேன் சரி அடுத்ததாக ஒருத்தர் சொல்லியிருக்காரு வெற்றியோட அனுபவத்தை வந்து அணை போடாமல் சொல்லிய ஒரு மாமனிதர் எந்த ஒரு முதலாளிக்கும் இல்லாத சிறந்த குணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் ஒரு ஆன்மா என்னை நீ வெட்கப்பட வைக்கிறாய் இப்படியெல்லாம் பாதாட்டுகிறார்களே என்று நான் வெட்கப்படுகிறேன் நன்றாக பாதாட்டுகிறார்கள் நான் நன்றியுடையவனாகப்பேன் நீங்கள் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் அதாவது இவ்வளோ பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் இவர் தூய தமிழில் பேசுவது அருமையாக உள்ளது தமிழ் படிக்கவில்லை தமிழின் மேல் காதல் தமிழ் பேச வேண்டும் என்ற ஆசை என்னுடைய அருமை நண்பர் வைரமுத்து இருக்கிறாரே தமிழ் பேச வேண்டும் என்று நினைக்கும் போதெல்லாம் அவரை தொலைபேசியிலே கூப்பிடுவேன் நான் தவறாக தமிழ் பேசினாலும் இந்த வைரமுத்து சங்க காலத்தை சங்க இலக்கியங்களை படித்த கவிஞர் அவர் மக்களுக்கு புரியும்படி எழுதுவார் அவரை மாதிரி ஒரு கவிதை எழுதக்கூடிய காலத்திலே நான் பிறந்தேன் இருந்தேன் என்பதே எனக்கு ஒரு சந்தோஷம் நான் வைரமுத்துவை புகழவில்லை அவர் எழுதுகின்ற கவிதைகளை பொழுகிறேன் சங்க இலக்கியத்தை புகிறேன் அந்த சங்க இலக்கியம் கடினமான ஒன்று அதை மற்றவர்களுக்கு தமிழ் புரியும் வரையில் சொல்லுகிறாரே என்று எனக்கு ஆசை நான் அவரிடம் தமிழ் பேசுவேன் அது மாதிரி சிறு வயதில் இங்கே ஒரு ஹோட்டல் இருந்தது ஒரு முதல் என்ன ஸ்கூட்டரில் இருக்கும்போது புருஷிப்பட்டேன் அவருடைய தமிழை நான் ரசிப்பேன் கண்ணதாசனை நான் கம்பரென்றே சொல்வேன் ஆ ஏனென்றால் நான் கம்பரை பார்த்ததில்லை கண்ணதாசனை பார்த்திருக்கின்றேன் ஏதாவது நீங்கள் படித்த கவிதை ஞாபகம் இருந்தால் எங்ககிட்ட பகிர்ந்துக்கலாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை சன்னலிலே தென்றல் காற்று வீசும் தனியரையோ அமைதியினை உண்டு பண்ணும் மென்மையுது பஞ்சனையோ துயில்க என்று விளம்பும் அவன் உள்ள அங்கு இருந்தால்தானே கண்ணலிலே சாதெடுத்து கணீரீரா இதைக்கு வைத்து காற்றிடை புகாவண்ணம் கட்டி அணைத்தான் ஏன் எனக்கு இந்த கடைசி லைனில் தான் டவுட்டு இன்றைக்கு வரைக்கும் நான் இது வரைக்கும் யாரையும் அந்த மாதிரி கட்டியடிக்க முடியல என் தொப்பை தடுக்கிறது காற்று புகுகிறது என்றாவது ஒரு நாள் என் தொப்பையினை சரி செய்து ஒரு சிக்ஸ் பேக்கு செவன் பேக்கெல்லாம் போட்டு நான் கட்டிப்பிடித்து அந்த அனுபவத்தை பார்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றேன் இவ்வளோ நாள் ஞாபகம் வச்சுருக்கீங்கிறப்போ அது எவ்வளோ தூரம் உங்களை வந்து தாக்கத்தில் ஏற்படுத்தி எல்லாமே எனக்கு தாக்கம் நீ இது தமிழ் ஆக்கம் புதுசாக ஒரு பிஸ்னஸ் மாடலை கிரியேட் பண்ணுறது அதாவது புதுசாக ஒரு பிஸ்னஸை கிரியேட் பண்ணுறது அந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்க அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட்டாக நான் இருக்கிற ஜியோ அதெல்லாம் எடுத்துக்கிறேன் அம்பானி அவங்களோட குரூப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஆல்ரெடி இங்கே சக்ஸஸ் ஆகிருக்கும் அதை வந்து அவங்க ரீக்ரியேட் பண்ணுவாங்க அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை ரெண்டுமே தவறு இல்லை நீங்கள் அம்பானினா ஜியோன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அம்பானி வந்து ஒரு ராமர் மாதிரி நான் வந்து அனுமான் மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா ஓகே அல்லது அனுமானை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அதாம் அதை ஒட்டுருவோம் தோல் கண்டா தோலே கண்டான்னு வாங்க நீங்கள் ஜியோவை பார்த்தீங்கன்னா ஜியோ தான் நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணுங்க ஓகே பணம் நான் தரேன் என்னால் கோடி கொடுக்க முடியாது ஆனால் லட்சங்கள் கொடுக்க முடியும் ஆனால் லட்சங்கள் என் லட்சியம் அல்ல ஓகே ஸோ அது ஒரு லட்ச ரூபா கையில் கொடுக்குறேன் ஓகே செலவு பண்ணுங்கன்ற அந்த பணத்தில் ஒரு அஞ்சு பேருக்கு ஒரு கண்டிஷன் போடுவேன் ஓகே அந்த அஞ்சு பேருக்கும் அந்த பணம் போகக்கூடாது அது இல்லாமல் நீங்கள் செலவு பண்ணணுன்னு அப்புறம் சரியா உங்கள் பணமே வேணாம் நீயே வச்சுக்கியான்னு கொடுத்துட்டு போயிடுவேன் யார் யார் அஞ்சு பேர்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதில் பாதி ரெண்டு பேர் ஆச்சு மூணு பேர் அடானி நீ ஏர்போர்ட்டுக்கு போவேன் கையில் ஒரு லட்ச ரூபாய்க்கு சொன்ன சும்மா இருப்பியா கோயம்புத்தூர் போத கொடைக்கானல் போதும் ஏர்போர்ட்டுக்கு போ அங்கே நீ அடானிக்கு பணம் கொடுக்கணும் ஓகே டாட்டா லேண்ட்லைன்ஸில் போவேன் அப்போ டாட்டாவுக்கு பணம் கொடுக்கணும் ஓகே ஏதாவது சிப்ஸ் பாக்கெட்டை கடையில் கிடையில் போய் வாங்குவேன் மாட்டில் வாங்குவேன் ஓகே அல்லது ஃபோனில் பேசுவேன் ஜியோவுக்கு பணம் கொடுக்கணும் ஆ முடியாது ஆ இவங்க இவங்களுக்கு இல்லாத ஐடியாவா நமக்கு நாம் ஏதோ ஒரு பூச்சிகள் ஓகே சில பூச்சிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் லைஃபு சீசைஸில் ஒரு ஆமை இருக்குது அது இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் இருக்கும் ஓகே சில பூச்சிகள் காலையில் பிறந்து மதியானத்துக்குள்ளே செத்துடும் இது மாதிரி வெவ்வேறு பிஸ்னஸ் இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஜியோவை பார்த்தோ டாட்டாவை பார்த்தோ அடானியை வியந்தது வியந்ததில்லை நான் வியப்பதெல்லாம் அந்த காதில் படிச்சிருக்கேன் போகும்போது அங்கே ஒருத்தன் வள்ளிக்கிழங்கையும் ஆள்வள்ளிக்கிழங்கு டப்பியோக்காவையும் நடுதோடியில் விற்று இருந்தான் அவன் என்ன பிஸ்னஸ் படிச்சிருக்கான் என்ன மார்க்கெட்டிங் ரிசர்ச் பண்ணியிருக்கான் யாரை நம்பி அந்த கடை வைத்திருக்கிறான் ஓகே காதில் இப்போ நான் அவனுடைய கஸ்டமர் அல்ல என்னுடைய ஓட்டுநர் வேணால் அவனுடைய கஸ்டமர் இருக்கலாம் அவனும் வெற்றி பெறுகிறான் அல்லவா எதையோ நம்புகிறான் அல்லவா அந்த வியாபாரத்தை செய்கிறான் அல்லவா அவனுக்கு எதாவது உதவி இருக்கா அவனுக்கு எதாவது சேஃப்டி நெட் இருக்கா இல்லையா இப்போ சர்க்கஸ் போகிறீங்க கேவுன்ட்டா அவன் சேஃப்டி நெட் இருக்கு அவனுக்கு என்ன சேஃப்டி நெட் இருக்கு அவங்களை நான் ரியலாகவே மதிக்கிறேன் வியக்கிறேன் சரி நீங்க இந்த காருங்கும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது பேசிட்டு இருக்கப்போ சில விஷயங்கள் சொன்னீங்க எனக்கு சொந்தமா எதுவுமே கிடையாது அப்படின்னீங்க எனக்கு சொந்தமா கார் கிடையாது அப்படின்னீங்க பட் ஆசை இல்லை அதை உபயோகப்படுத்த விரும்புகிறேன் இது வரைக்கும் காரை வாங்கினதே இல்லையா நீங்க கார் வாங்கி நம்ம காசு இருந்த போது கார் எப்போ வாங்குனீங்க ஞாபகம் எப்ப வாங்கினீங்க நான் ஃபர்ஸ்ட் பிசினஸ் பண்ணி வந்த கடன்ல நான் எதுவுமே வாங்க மாட்டேன் ஸோ அப்போ டூ எயிட் செவன் ஒன்னு ஒரு அம்பாசிடர் கார் வாங்கினேன் ஒரே கலர்ல தான் கிடைக்கும் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு ஒரு தவிர எதுவுமே கிடையாது அந்த காரில் வாங்கிட்டு போனேன் டூ எயிட் ஒன்ல அவ்வளவுதான் பட் காரின் மேல் எனக்கு பற்று இல்லை அது என்னை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு எடுத்து செல்லுக்குது கார் வாங்கினது சொல்லிட்டீங்க கார் வாங்குறப்ப நீங்க ஃப்ளைட் வாங்குவீங்கன்னு நினைச்சிங்களா நான் நினைத்ததை தான் செய்துவிட்டு நினைப்பதற்கு நான் அப்படி ஒரு பெரிய இல்லை உங்களோட எம்ப்ளாயிஸை நீங்க பாத்துக்கிற விஷயத்தை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன் அந்த எபிசோட்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தேன் ஒருத்தருக்கு அப்படின்னு அதுக்கு பின்னாடி இருக்கா இல்ல வந்து வந்து இதுதான் எல்லாவற்றிற்கும் காதனம் தேட வேண்டியதில்லை அது ஸ்டாயிக் பிரின்சிபிள் நான் எதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை மட்டுமே தான் நான் நினைக்கிறேன் இப்போ இன்னைக்கு வெதர் எப்படி கடல் அலை எப்படி மழை பெய்தா இதெல்லாம் என் கண்ட்ரோல் இல்லை ஐ ஆம் நாட் வதீட் அபவுட் தட் எனக்கு காணுங்க நல்லா அவை பாட்டி ஒரு தான் அரசனை கேட்டால் நீரு உயர வதப்புயரும் வதப்புயத நெல் உயிரும் நெல் உயர குடிமகன் உயர்வான் குடிமகன் உயர்ந்தால் அரசன் உயர்வான்னு எந்த ஒரு கம்பெனிலையும் ஈவன் இன்க்ளூடிங் பிகைண்ட் பிகைண்ட்வுட்ஸு டாட்டா அடானி ரிலையன்ஸ் எல்லாத்துலேயும் எம்ப்ளாயீஸை வின் பண்ணாமல் நம்ம வின் பண்ண முடியாது நீ இருபத்தஞ்சி லட்சம் கொடுத்ததுக்கு எனக்கு ஒரு நியூஸை பறிச்சுட்டு எனக்கு ஒரே மனசு கஷ்டம் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பணம் இல்லையேன்ட்டு முகேஷ் அம்பானி அவர் கூட வேலை செஞ்சோது அவரை எனக்கும் தெரியும் அவருக்கு ஆயிரத்தி எட்நூறு கோடியில் வீடை கொடுத்தார் அது அளவுக்கு வேலை செஞ்ச ஆளுங்க எங்கிட்ட இருந்தாங்க எங்கிட்ட பணம் தான் இல்லை கொடுக்கறதுக்கு எனக்கு மறுபடியும் பணம் வந்ததுன்னா மறுபடியும் அது மாதிரி எல்லாருக்கும் எம்ப்ளாயிஸை கொடுப்பேன் அதை தவறேவாக நான் நினைக்க மாட்டேன் எம்ப்ளாயீஸ் வின் பண்ணாமல் ஓகே கம் பிஸ்னஸ் வில் நாட் வின் இவ கம்பெனி வில்நாட்டு ரிவார்டு கொடுக்கணும் அது ரிவார்டு கொடுக்கறதுல தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு தொழில்கள் தான் கஞ்சூஸ் அவர்கள் தனியாக நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு பிளேட் வச்சுப்பாங்க ஓகே எம்ப்ளாயிஸுக்குன்னு ஒரு பிளேட் வச்சுப்பாங்க நான் அப்படி இல்லை நான் அருந்தும் ஃபஸ்ட்டு பிளஸ் டார்ஜிலிங் டீயை என்னுடைய எம்ப்ளாயிஸுக்கு கொடுக்கின்றேன் அதே மகிலே கொடுக்கின்றேன் நான் என்ன உணவு உண்கின்றனோ அதே உணவைத்தான் என்னுடன் வேலை செய்யும் என்னுடைய நண்பர்களுக்கும் சரி கஸ்டமர்களுக்கும் சரி எனக்கு வேலை செய்வகளுக்கும் கொடுக்கின்றேன் நான் அவர்களை பிரித்து பார்ப்பதில்லை சார் இப்போ நீங்கள் ஆல்ரெடி உங்களோட வெஞ்சர் பற்றி ஒரு விஷயம் சொன்னீங்க விமென்காக சில விஷயங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொன்னீங்க இதை தாண்டி ஃபியூச்சர் ஐடியாஸ் என்ன வச்சிருக்கீங்க இப்போ நான் திங்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஃபேஷன் எங்கள் அப்பா கிட்ட ஒரு வேலைக்கு மட்டும் பிடிக்கவே பிடிக்காது என்னை டெய்லர்கிட்ட போகும்போது அதனால் என்னுடைய இளமையில் என்னுடைய பெண் நண்பர்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய அளவிலே நான் ஆப்பன் போட்டதில்லை என்ன கிட்ட கூட்டு பையன் வளர பையன் சொல்லி ஆஃப் பேண்ட்டுன்னு சொல்லி முக்கா பேண்ட்டு தைச்சி கொடுத்துடுவார் அது இல்லாமல் திருப்பி திருப்பி கேட்பார் இந்த பிண்டி கிளாத்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஒர்க் பண்ணுமா நான் இருபத்தஞ்சி வருஷம்தான் தான் பெரிய ஆள் ஆகிடுவோங்கண்ணே ஓகே இப்போ நீங்கள் ஏதாவது துணி வாங்குறீங்கம்மா இந்த சட்டையை வாங்கியிருக்கேன் ஓகே நல்லா தான் இருக்குது இந்த சட்டை உனக்கு இதை வாங்குறவங்கக்கிட்ட உனக்கு அழகாக இருக்கா ஃபேஷன் இருக்கான்னு பார்க்குறே ஒழிய இது ரெண்டு வருஷத்துக்கு உதமா மூணு வருஷத்துக்கு உதுமான்னு கேட்குறியா ஆ காலம் மாறிவிட்டது நான் ஃபேஷனை அங்கீகாரம் செய்கிறேன் அதனுடைய அவசியத்தை உணதுகிறேன் கல்யாணம் வந்தது இல்லை முகேஷ் அம்பானி அங்கே எல்லோரும் இல்லை யார் வந்தாங்க போனாங்கன்னு பார்த்தாங்க நான் பார்க்கவில்லை அவர்கள் என்ன ஆடைகளை அணிந்திருக்கிறார்கள் அந்த ஆடைகளை கொண்டு வந்து நம்முடைய பெண்களுக்கு அப்படி கொடுக்க முடியுமா நம்முடைய ஆண்களுக்கு கொடுக்க முடியுமா அறுபதாயிரம் ரூபா ஒரு டிஷர்ட்னாங்க அதை கொண்டு வந்து நம்முடைய பாய்ஸுக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்க முடியுமா இலவசமாக கூட கொடுக்க முடியுமான்னு யோசித்து கொண்டிருக்கின்றேன் ஏன்னா அவங்க டிஸ்போசபிள் இன்கம் இருக்கு இல்லை முப்பதாயிரம் வாங்க அவங்க எத்தனை ஏரியாவுக்கு செலவு பண்ணுவாங்க ஓகே அதுக்காக கவிதை சொன்னீங்க பாட்டு பாடுவீங்க ஐயோ எனக்கு பாட்டே வராதுங்க அப்போதான் நல்ல நோட்டில் இருக்காங்க பார்வையாளர்கள் அவர்களுடைய காதை செழிப்பதை கிழிப்பதற்கோ மனசுக்கு எனக்கு பாட்டு வத எனக்கு தெரியாத விஷயம் மூணு ஒன்று பாட்டு இன்னொன்று டிராயிங் இன்னொன்று மற்றவர்களை அழ வைக்காமல் பேசும் திறன் தெரியாத விஷயமா ஆ நான் பேசினா அழ வச்சிடுவேன் ஆனால் நான் இன்றைக்கு வரைக்கும் சமாளிப்பது அழ வைத்தவர்களை சிரிக்க வைக்கவும் எனக்கு தெரியும் பட் இந்த சிரிக்க வைக்கிறதை மட்டுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அழ வைக்கதையும் என்னுடைய முன்கோபத்தையும் விட்டணும் என்னுடைய மெயின் ஓகே உங்கள் வாசகர்களுக்கு பாட்டு பதிலாக எனக்கு இருக்கிற ஒரே நெகட்டிவ் பாயிண்ட்டை எடுக்கிறதுக்கு பார்க்கல நான் பேசுகிறத குறைக்கணும் ஒரே சீன பழமொழி இருக்குது ரெண்டு காதுகளை இறைவன் கொடுத்தது இரண்டு மடங்கு கேட்பதற்காக ஒரு வாயை கொடுப்பது பேசுவதற்காக நீங்க பேசிதான் அந்த கமெண்ட்ஸ் நீங்களே படிச்சிருப்பீங்க அவ்வளவு பேர் மோட்டிவேட் ஆயிருக்கும் இடத்திலே பேச வேண்டும் வாயை எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு வரைக்கும் யூஸ் பண்ணும் நான் நான் நிறைய யூஸ் பண்றேன் இல்ல ஆக்சுவலா அவங்க வந்து நீங்க பேசுறது மோட்டிவேஷனா இருக்குங்கிறாங்க அதனால அது கரெக்டான பாத்துல தான் போயிட்டு இருக்குன்னு நாங்க நம்புறோம் அதுக்காக தான் அவங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அது நீங்க சொல்வதை நானும் நம்புகிறேன் அதனால இந்த ஸ்வீட் நோட்டோட விட்டுடலாம் இவ்வளோ பிஸியாக இருக்கீங்கிறப்ப உங்களோட என்டர்டைன்மெண்ட் என்ன இல்லை உங்களோட ஒரு நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னோட என்டர்டைன்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்பாவது ஒரு முத இந்த மாதங்களாக யோசிக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக நான் வந்து காமெடி பார்ப்பேன் இந்த யூடியூப்ல இல்லைன்னா சினிமாவினுடைய ஒரு போர்ஷனும் பார்ப்பேன் இந்த சினிமா பார்க்கறதையே கூட ஒரு முழு சினிமாவே முழுசா பார்க்க மாட்டேன் ஏ அதுக்கு எனக்கு பொதுமை கிடையாது பொறுமை கிடையாது ஆனால் இப்போ ரீசண்டாக இந்த பாத்திபன் படம் இருந்தது இல்ல டீன்ஸ் அது போய் கூப்பிட்டேன் அவர் எனக்கு ஒரு நண்பர் நான் எனக்கு ஒரு கஸ்டமர் கூட பாத்திபன் என்னை விட நல்லா தமிழில் அழகாக பேசுவார் அன்பானவர் பண்பானவர் அதனால அவருடைய சினிமாவுக்கு போனேன் அது தான் நான் முழுஷா பார்த்தேன் சினிமா ஆமாம் வழி இல்லை பாத்திபன் முன்னால் ரோல் உட்காந்துருந்தேன் எனக்கு பின்னால் இருந்தேன் அது இல்லாமல் நான் பேசினதுக்கப்புறம் ரெண்டு வார்த்தைகள் வேற சொல்லணும்னேன் ஸோ அதனால் எனக்கு வழியே இல்லை கட்டாயமாக உட்காந்து முழு படத்தையும் பார்த்தேன் ஆனால் பார்வையாளர்கள் அத்தனை பேருக்கு சொல்கிற வாரத்துக்கு ஒரு சினிமா பார்த்துருங்க ஏதோ ஒரு சினிமா என்னுடைய எம்ப்ளாயிஸுக்கு ஒரு சாட் சாட்டுக்கு அதில் கூட போட்டேன் நீங்கள் போய் இப்போது விஞ்ஞான ரீதியான உண்மை என்னென்னா தங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ரெண்டு மணி நேரம் செலவழிச்சிங்கன்னா உங்களுடைய கிரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அதையுமே நீங்கள் சயின்டிஃபிக்காக தான் அப்ரோச் பண்ணுறீங்க நான் சயின்ஸை தவிர எதையும் நினைக்கிறது இல்லம்மா பிகாஸ் சயின்ஸ் ஹெல்ப்ஸ் யூ இப்போ உங்களோட என்டர்டைன்மெண்ட் பற்றி சொன்னீங்க சார் உங்களோட ஒரு நாள் எப்படி இருக்கும் எந்த நாளுமே ஒரே மாதிரி இருக்காது எனக்கு க நாங்கள் ஒரு ரவுண்ட் டேபிள்னு ஒன்று வச்சுருக்கோம் காலையில் எழுந்த உடனே ஓகே முகத்தை கையை ஃபர்ஸ்ட்டு சோப்பு போட்டு கழுவுணும் அது அது மக்களுக்கு முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஹெல்த்து வேணும்னா ஃபஸ்ட்டு திங் நீங்கள் வந்து கையை சோப்பு போட்டு கழுவுணும் இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பெரிய மனுஷங்க உலகம் முழுவதும் இருக்கும் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே அவங்களையே தெரியாமல் அவங்க கையை கொண்டு போய் மினிமம் ஒரு ஏழு தடவையிலேருந்து பதினோரு தடவை ஆசன குழாய் வாசலிலோ அல்லது சைட்லேயோ தொட்டுடுவாங்க அதில் முட்டைகள் ஒட்டி கொண்டு இருக்கும் ஓகே அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அதனால் ஃபஸ்ட்டு சோப் போட்டு பத்து செகண்ட் கையை கழுவிடும் கழுவிட்டு அந்த தண்ணியை எடுத்து மூஞ்சியில் அடிச்சுக்கிட்டிங்கன்னா அது கோல்டு வாட்டர் அல்லது முடியுமானால் மூணு நிமிஷம் குளிச்சுட்டிங்கன்னா பச்சை தண்ணியில் சோப்பெல்லாம் போட வேணாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சூரியனை பார்த்துட்டு ரவுண்ட் டேபிளில் உட்காந்து நாங்கள் என்ன பேசப்போதும் என்ன செய்ய போதும் அப்படின்றது எனக்கும் தெரியாது என்னை சுற்றி இருக்கிற எட்டு பேருக்கும் தெரியாது என்னுடைய எம்ப்ளாயிஸுக்கும் தெரியாது ஓகே ஸோ எங்களுக்கு எல்லாமே புது புதுதான அனுபவங்கள் ஆற்றிலே குளிப்பது போல் ஆனால் இப்படி தான் உங்களுடைய நாள் தொடங்கும் ஆமாம் நிச்சயமாக ஆனால் நான் எழுந்த பதினோராவது நிமிடம் என்னுடைய நாள் தொடங்கிடும் நான் வந்து வேலை செய்வதில்லை அது எப்படி அது எப்படின்னா நான் வெற்றிக்காக உழைக்கின்றேன் வெற்றிக்காக வேலை செய்யும் போது அதை நான் வேலையாக கருதுவதில்லை அதன் என்னுடைய வாழ்க்கையின் நெறிமுறையாக கருதுகின்றேன் அந்த வாழ்க்கையின் நெறிமுறை தனி அறை சன்னல் தென்றல் காற்று மென்மையுறு பஞ்சனையில் நான் படுக்கும் போது என் நாள் முடிகிறது உதக்கம் என்னை தழுவுகிறது என்ன அதை என்ஜாய் பண்ணி பண்ணி தான் நான் கஷ்டப்படுறேன் நான் சேட்டலைட் பிஸ்னஸ்ல இருக்கும் கனவு கூட சேட்டிலைட்டை பற்றியே வரும் ஐ என்ஜாய் மை லைஃப் நீங்கள் பாட்டு பாட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க பட் நீங்கள் யோசிக்கிற பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எந்த சுச்சுவேஷன்லையும் இந்த பாட்டு உங்களுக்கு மேட்ச் ஆகும்னா அது என்ன பாட்டு நான் வந்து முப்பது நிமிஷம் வாக் பண்ணும் அது வந்து நான் உயிர் வாழ்வதற்கான வாங்குகிற லைசன்ஸ் அந்த லைசன்ஸில் ஒரு பிரச்சனை என்னென்னா டெய்லியும் நடக்கணும் நான் திங்கிழமை நடந்துட்டேன் அதனால செவ்வாய்கிழமை நடக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது அதனால் நடக்கும்போது டெர்மினில் நடப்பேன் அல்லது ஸ்விம்மிங் பூலை சுற்றி நடப்பேன் அப்போது எனக்கு பிடிச்ச பாட்டு இல்லை நான் மாறுபட்ட திங்கிங்கை பண்ணணுன்னா ஒவ்வொரு பூக்களும் சொல்கிறதே வாழ்வின்றா அதில் அந்த முயற்சியை பற்றி நல்லா எழுதியிருக்கும் அதுக்கப்புறம் ரஜினிகாந்தனுடைய சில பாட்டு தண்ணீரையும் நீ கையிலே பிடிக்கலாம் அது பனிக்கட்டி முறை பொறுமையாக இருந்தார் அப்படின்ற பாட்டு இன்னொரு பாட்டு கூடை மேலே போதவில்லைன்னு ஒரு பாட்டு இருக்கும் அதில் நீ செத்ததுக்கெல்லாம் கூட வாசனை கொடுக்குற போகாத ஊருக்கு பொய்யான வழி சொல்கிறேன் நிறைய பேர் போகாத ஊருக்கு பொய்யான வழி கேட்டு வாழ்க்கையை இருந்து விடுகிறாங்க நாங்கள் ரொம்ப பழைய பாட்டெல்லாம் எதிர்பார்த்தோம் ஆனால் நீங்கள் கூட மேலே கூட வச்சுலாம் சொல்லுவீங்கிறது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நம்ம என்ன பாட்டு கச்சேரியாக நிறுத்துதோம் அது இளையராஜா கச்சேரிக்கு போனால் அவர் என்னுடைய இனிய நண்பர் சி பழைய பாட்டுலாம் சொன்னால்